ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. நாம போன ரெண்டு பதிவா ஷிரடி சாய்பாபாவினுடைய ஆலயத்தில் நடந்த சாயி சச்சரிதத்திலிருந்து அதனுடைய மகிமைகளை பற்றி ஷேக் சாய்ராம் பேசிகிட்டு இருக்காங்க. அதோட பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ வீடியோஸ் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இந்த பதிவில் பார்ட் த்ரீல ரொம்பவே அழகாக அற்புதமாக அன்னதானத்தை பற்றியும் குருவினுடைய தேவையை பற்றியும் நாம் குருவை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய விஷயங்களை ஷேக் சாய்ராம் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பதிவும் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். பதிவுக்குள்ளே போகலாம் வாங்க. ஓம் சாய்ராம். இதெல்லாம் சொல்றது பிராக்டிக்கல் லைஃப்ல இருக்கு. ஒரு அதான் சொல்றாரு, ஓ பிராக்டிக்கலா நடையா, எந்த விஷயத்தையுமே பிராக்டிக்கலா நடச்சு பார். சும்மா சாஸ்திரம் சமர்தான் அது போய் நடக்காத, பிராக்டிக்கலா யோசி, அப்பதான் உங்களுக்கு அதோட ஆன்சர் கிடைக்கும். அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, பாபா சொல்ற விஷயம் கூட பாத்தீங்கன்னா எல்லாமே பிராக்டிக்கல் லைஃப் தான் சேரா. இப்போ கல்யாணம் ஆயிட்டு ஒரு அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா 27 வருஷமா குழந்தை இல்லையா, எத்தனை வருஷம், 27 வருஷம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணக்கு இருக்கு. நான் சொல்றது சச்சரீகத்துல இருந்து வர்ற ரோல்ல சொல்றேன். நாம யார் லைஃப்லயே நிறைய பேர் பார்த்தாச்சு. இந்த பாக்கியம் வந்து நிறைய பேர் பாபா கொடுத்துருக்காங்க, என்னுடைய கண்ணோட்டத்திலேயே பார்த்து பார்த்து கொடுத்துருக்காங்க. பட் நான் சொல்றது இப்ப பாத்தீங்கன்னா சச்சரீகத்தின் மூலியமாகவே சொல்றேன். 27 வருஷமா பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவங்கள என்னென்னமோ எங்கெங்கயோ சுத்தி பார்த்துட்டு கடைசியா பாத்தீங்கன்னா பாபா கிட்ட வருவாங்க. பாபா கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஊதுபத்தியும் ஒரு தேங்காயும் எடுத்துட்டு வருவாங்க. கூட்டம் நிறைய இருக்கும், பாபா பார்க்க முடியாது. ஷாமான்ற ஒரு மூலியமா பார்த்தா சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயம் பாபா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. அப்போ ஷாமாவும் சொல்லுவாரு, இல்லம்மா பாபாவுடைய தர்பாருங்கிறது வெளிப்படையானது, இதுல ரெக்கமெண்டேஷனுக்கே வேலை இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாமாவும் அந்த வார்த்தையை சொல்லுவார். இந்த டைசன் நான் சொல்றேன் வாமா அப்படின்னு. ஒரு டைம் வரும்போது அந்த அம்மாவுக்கு ஓகே பார்த்து பாபா கிட்ட பேசுமா, அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊதுபத்தி தேங்காயும் பாபா கையில கொடுத்து விஷயத்த சொல்லுவாங்க. சொல்ல உடனே பாபா என்ன பண்றாரு, அந்த தேங்காய ஆட்டி பாப்பாரு. அந்த தேங்காய ஆட்டி பார்க்கும்போது தேங்காய்க்குள்ள ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா. அப்ப அந்த சவுண்ட வந்து ஷாமா கிட்ட கேட்பாராம், இந்தப்பா ஷாமா என்ன இது தேங்காய் அது மாதிரி ஒரு சத்தம் காய்க்கு கொடுக்குது என்ன அப்படின்னா, அதே மாதிரி ஷாமா அப்புறம் அதான் சொல்லுவார், பாபா இங்க எப்படி இந்த தேங்காய் வந்து ஒரு சத்தம் கொடுக்குதோ அதே மாதிரி நான் பாத்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கும் அவங்களோட வயிற்றுல ஒரு குழந்தை பாக்கி இதாகணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ பாபா சொல்றாரு, நான் கேட்டது தேங்காய் நீ என்ன சொல்ற அப்படின்வார், என்னையா முட்டாளா இருக்கீங்க அப்படின்வார். அப்போ ஷாமா வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு, பாபா அதெல்லாம் நான் முட்டாளா என்னவா எங்களுக்கு தெரியாது, நீங்க ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்வாரு, நீங்க ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு ரோல்ல வரும், ரெண்டு பேரும் கொஞ்சம் விவாதம் வரும், கடைசியா பாபா என்ன பண்ணுவாரு, தேங்காய சரி ஓகே ரைட் இந்த அம்மாவுக்கு 12 மாசத்துல குழந்தை பிறக்கியா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபா வந்து ஆசீர்வாதம் பண்ணிடுறாரு. அப்போ ஷாமா வந்து அந்த அம்மாவை பார்த்து சொல்லுவார், பாத்துக்க பாபா என்ன சொல்றாரு, 12 மாசத்துக்குள்ள உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொல்லிட்டாரு. எத்தனை வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, 27 வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பார்த்து பாபா சொல்லிட்டாரு, உங்களை பார்த்து சொல்லிட்டாரு. அப்படி 12 மாசத்துக்குள்ள குழந்தை பிறக்கல அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி ஒரு தேங்காயை எடுத்து பாபாவோட தலையில உடைச்சு இங்க இருந்து இந்த துவாரகமாயில இருந்து விரட்டியே விட்டுருவேன் அப்படின்னு எப்படி யோசிங்க சாய்ராம். எனப்போ இது கதை இல்லை சாய்ராம், யோசிக்க வேண்டிய விஷயம். எப்பேற்பட்ட ஆளு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலையும் முக்காலத்தை உணர்ந்தவர்கிட்டயே போய் இவரு நடக்கல அப்படின்னு சொன்னா இவரு தேங்காயை எடுத்து இவர் தலையில உடைச்சு இங்க இருந்து விரட்டி விட்டுருவேன் சவால் விடுறாருன்னா அவருக்கு எப்பேற்பட்ட நம்பிக்கை, எப்பேற்பட்ட பாசம், எப்பேற்பட்ட உள்ளார்ந்த அன்பு அவர் பாபா மேல வச்சிட்டு இருப்பாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா என்னாச்சு, நடந்தது பாபா சொன்ன மாதிரியே கரெக்டா. அந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா 10 மாசத்துல என்னாச்சு, அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சது. இது ஏன் இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம கணேஷ் சாயராமரை பத்திங்களா, ஷாமா மாதிரியே தான். என்ன மாதிரி, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஷாமா மாதிரியே தான். ஒவ்வொருத்தர் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சொல்லும் போது அவர் காது குத்து கேட்டுட்டு பாபா கிட்ட போய் சொன்னாராம், ஏன் இப்படி என்ன சொன்னாராம், பாபா கிட்ட போய் ஏன் பாபா இப்படி
இந்த பலி குடுறாங்களா என்னங்க பாத்துறீங்களா யார் கிட்ட போய் பாபா கிட்ட போய் இந்த பலி குடுறாங்களா ஆடு பலி குடுப்பாங்களா பாத்துறீங்களா இந்த ஊர்ல எல்லாம் குடுப்பாங்களா பாபா யாரு கடைசாயர் அப்படி யார் கிட்ட சொல்றாரு பாபா கிட்ட போய் சொல்ற சாமா சொன்னாரு காங்காய் எடுத்து வச்சமுன வேற இருந்து வச்சு விட்டுறானே மாதிரி கடைசாயர் அப்படி பாபா கிட்ட போய் என்ன சொல்றாரு பலி குடுவோம் பாத்துறீங்களா இந்த ஊர்ல எல்லாம் ஆடுக்கு மாலை போட்டு எல்லாம் பண்ணி இப்படி கட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி பொலி போடுறோம் பாபா அப்படின்னாராம் யாரா பார்த்து பாபா பார்த்து சொன்ன இந்த விஷயம் எனக்கு வரும்போது எனக்கு உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஷாமா எப்படி பாபா கிட்ட அந்த மாதிரி ஒரு ரைட்ரா அந்த மாதிரி எப்படி ஒரு அன்பு பாசம் அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரோ அது வந்து பாத்தீங்கன்னா நாம கண் கூட பார்க்கல அது கடந்த காலம் ஷாமாவுடைய ரோல் அப்படின்றது கடந்த காலம் ஆனா இன்றைக்கு விஸ்வநாத் பாபாவுக்கு முன்னாடி நின்று இப்படி ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா பாபா கிட்ட இது நிகழ்காலம் அப்ப அந்த நிகழ்காலம் பேசுறதுக்கு உண்டான தகுதி எப்படி அவருக்கு கிடைச்சது சார் சாதாரண விஷயம்ல ஒரு நல்ல குரு கிடைக்கிறதுக்கோ நல்ல குரு கிடைக்கிறதுக்கோ நாம எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பாக்கியசாலி பாபா கிட்ட போய் இந்த அளவுக்கு போல்டா பேச முடியும் அப்படின்னா யாராலும் முடியாது ஆனா பாபா கிட்ட வந்து அவர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா எப்பேற்பட்ட ஒரு விஷயம் அதுதான் வந்து இப்ப ஷாமாக்கு பாபா என்ன சொன்னாரு 72 தலைமுறையா நீ என் கூட இருக்கிறியா அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கணேசாயா கூட பாத்தீங்கன்னா பாபா கூட எத்தனை தலைமுறைன்னு தெரியல ஆனால் அவருக்கு பின்னாடி நாம எல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம எல்லாம் யாரு பாக்கியசாலிகள் புரிஞ்சுக்குங்க தயவு செய்து புரிஞ்சுங்க இப்ப நான் கூட தான் ஒரு பிரான்ச் எனக்கும் பாபா ஒரு பிரான்ச் கொடுத்தாரு எனக்கும் மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு பிரான்ச் கொடுத்தாரு இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா கணேசாயர் பின்னாடி நிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவருடைய முக்கியத்துவம் தெரிஞ்சதுனால தான் நான் நிக்கிறேன் ஏன்னா அவர்லாம் ஷாமா மாதிரி நம்ம பாபா கிட்ட அன்பு இருக்கலாம் பாசம் இருக்கலாம் இருக்கலாம் அவருடைய செயல்பாடு இருக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம பக்குவம் இல்லை ஆனா கணேசாயிரா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாபா கிட்ட அந்த ரோல்ல நிக்கிறாரு அப்படின்னு சொன்னா நாம எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் பின்னாடி அவர் என்ன சொல்றாரு ஏது சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நாம கரெக்டா புடிச்சு போனோம் அப்படின்னு சொன்னால் எழுதி வச்சுங்க நிச்சயமா 100% நாம எல்லாம் பாஸ் பண்ணிடுவோம் அதுதான் இப்ப பார்த்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க கிளாஸ் லீடர் இது உண்மை உடனே நானே சொல்றேன் இல்லையா எனக்கே ஒரு பிரான்ச் கொடுத்தாரு செயல்பாட்டுல இருந்தது ஆனா எனக்கும் தெரியும் அவருடைய மகத்துவம் என்ன அப்படின்றது ஷாமா மாதிரி அவர் அவட வந்தவங்க கேட்டான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2:30 வர சொன்னாரு வந்துட்டார் சொன்ன அவர்கிட்ட டைரக்டாவே சொன்ன சாராம் நீங்க என்ன சாராம் என்ன நினைச்சுட்டு கேட்டீங்க கும்பாபிஷேகம் முடிஞ்சது அதுக்கப்புறம் மண்டல பூஜை முடிஞ்சது ஏதோ விட்டு போக வேண்டியதுதானே ஏன் நீங்க வந்து சும்மா ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொன்னான் ஏன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15,000-16,000 ஏன் இந்த செலவு பண்ணி ஏன் இந்த மாதிரி பண்ணும்போது அவர் அழகா ஒரு வார்த்தை சொன்னார் அன்பு சாராம் என்னதான் அந்த கரண்டிய விட்டு என்ன பண்ணுவாங்க எடுத்து சும்மா ஒரு ட்ரை பார்ப்பாங்க இல்லையா கரெக்டா இருப்பா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சாய்ராம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த எனக்கு சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்பதான் உண்மையான குரு அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்க இப்போ கிடைச்சாரு இப்போ இதெல்லாம் வந்து ஒரு எவிடன்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வால்க்ளாக் ஒரு உதாரணம் சொல்ல வரேன் சாய்ராம் ஒரு உதாரணம் வால்க்ளாக் வாங்கறதுக்காக நானும் சாயராமும் பார்த்தீங்கன்னா பிராட்வேக்கு போயிருந்தோம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா வாங்கணும் 70 வாட்ச் கிளாக் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும் வாங்கிட்டு எல்லாம் வாங்கிட்டு 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு சரி ரெடி பண்ணி வைங்க அவன் சொன்னால் ஒரு 15 நிமிஷம் ஆகுங்க அப்படின்னா சரி நாங்கள் இன்னும் ஒரு பொருள் வாங்குறதா இந்த கடை என்னன்னு கடை போங்க திரும்பி ஒரு 5 கடை தங்கினா அந்த கடை இருக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வெளியே வர்றோம் வெளியே வந்த உடனே ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லாரி போகுது ஒரு லாரி போகுது அந்த லாரியில இருந்த வசனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கணேசாயிரம் சொல்றேன் சாராம்
அந்த வசனத்தை படிங்களா அப்படின்னா லாரிக்கு பின்னாடி இருந்தா வசனத்தை படிப்போம் ஆட்டோதெல்லாம் பின்னாடி வசனம் எழுதிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கடையை விட்டுட்டு அட்வான்ஸ் கொடுத்து 10,000 அட்வான்ஸ் கொடுத்துட்டு கடையை விட்டுட்டு வெளியே வர்றோம் லாரியில இந்த வசனம் இருக்கு இந்த வசனத்தை சொன்னவன நான் சாயராட்ட சொன்னேன் சாயரா இந்த வசனத்தை கொஞ்சம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா சார் அதை படிங்க நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார் ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார் ஓடுவது முள் அல்ல உன் வாழ்க்கை நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார் ஓடுவது முள் அல்ல உன் வாழ்க்கை இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு செயல்பாடு எனக்கு ஷாக் ஆயிட்டு நான் வந்து சைராம் சொல்றேன் சைராம் உங்க பாருங்க அந்த வார்த்தையை கவனிங்களா என்ன மாதிரி ஒரு வார்த்தை உலகத்துல எவ்வளவு வார்த்தை இருக்கு நம்மள எவ்வளவோ வண்டி எல்லாம் கிராஸ் பண்ணி இருக்கு எல்லாம் பாத்துருக்கிறோம் கரெக்டா இந்த கிளாக்கு வந்து வாருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வெளியே வரும்போது இந்த வார்த்தையை பார்க்கும் போது எனக்கு எப்படி இருந்து தெரியலாம் அப்போ நம்மளுடைய செயல்பாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு பாபா நமக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறாரு எப்பேற்பட்ட வார்த்தை செய்யறாம் நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார் ஓடுவது முள் அல்ல உன் வாழ்க்கை எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்க இதெல்லாம் வந்து இதுக்கும் பாத்தீங்கன்னா சச்சரியத்துல இருக்கு கடிகாரத்தை பார் ஓடு முள் அல்ல உன்னுடைய வாழ்க்கை அதே மாதிரி பாத்தீங்கன்னா சச்சரியத்துல கூட ஒரு வார்த்தை இருக்கு ஒவ்வொரு நாளும் உன்னை விட்டு போயிட்டே இருக்கு அந்த நாள் என்ன பண்ண வச்சு பாருங்க இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கலாம் இப்ப குழந்தை சின்ன பையனா கூட சின்ன பையனா இருக்கலாம் இப்ப வயது முதியவர்கள் கூட இருக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வயசு ஒண்ணும் வந்தாச்சு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துருக்கோம் இப்போ அப்ப இந்த ஒவ்வொரு வயசுலயும் நாம ஒவ்வொரு நாளும் நாம உள்ளாந்த அன்போட நேசிக்க கூடிய பிரியமான பாபாவுக்காக வருஷத்துல 365 நாள் இல்ல நம்ம இந்த பிறந்ததுல இருந்து இத்தனை வயசு வரைக்கும் நாம டெய்லி என்ன பண்ணோம் நம்ம பட்டம் டெய்லி பாத்திரம் பல்லு வளர்க்குறோம் டெய்லி காஃபி குடிக்கிறோம் டெய்லி சாப்பிடுறோம் ஆனா பாபாவுக்காக நம்ம டெய்லி என்ன பண்ணோம் டெய்லி ஒரு ஒரு ஷீட்டும் நான் கூட அப்படிதான் எங்க ஆபீஸ்ல இருக்கும் போது நிறைய பேருக்கு சொல்லுவேன் நம்ம ஆபீஸ் வந்தாச்சு நம்முடைய ஸ்டாஃப் நம்பர் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல ஏத்தியாச்சு இப்ப ஒரு ஆபீஸ்ல ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கோ எதுக்கோ பண்ணும்போது நம்மளுடைய பேரு ஸ்டாஃப் நம்பரை தட்டினாவே நம்ம ரெக்கார்டு என்ன ஆகுது கம்ப்யூட்டர்ல வருதா இல்லையா சொல்லுங்க சாரா வருதா இல்லையா அப்ப அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா பாபா அவரை கம்ப்யூட்டர் வச்சிருக்காருன்னு வச்சுக்கேன் அதாவது என் பேரை வந்து ஃபிரீட் பண்ணிட்டாரு சரி இவனுக்கு வந்து 60 வயசு இவனுக்கு ஒரு 70 வயசு கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னா பாபா அவரை பார்த்த உடனே சரி வா நம்ம பேரை சொல்றேன்னு வச்சுக்கலாம் பாபா நம்ம பேரை தட்டுறாரு வச்சுக்கலாம் காமெடி கம்ப்யூட்டர்ல தட்டுறாரு வச்சுக்கலாம் நம்முடைய ரெக்கார்டு நமக்கு ஒரு 50 வயசோ 60 வயசோ 70 வயசோ அந்த வயசு கொடுத்த வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா நாம டெய்லி பாபாவுக்கு நம்ம என்ன பண்ற ரெக்கார்டு வந்ததுன்னா பாபா கூட அந்த கம்பெனி எப்படி நம்ம இருக்கிற மேல இருக்கிற சுப்பீரியர் ஆபீசர் பார்க்கும் போது பரவாயில்லையா என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்முடைய பாபா கூட பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை பார்த்து சந்தோஷப்படுவாரா படமாட்டாரா ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானாக நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் எனக்கு என் குரு சொன்னதா தான் 24 மணி நேரத்துல உன் வாயால ஒரு தடவை கூட பாபாவுடைய நாமத்தை சொல்லல அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு நான் வேஸ்டியா கொஞ்சம் பாருங்க இத்தனை பேர் கூட இருக்கிறோம் இதுல எத்தனை பேர் இந்த இப்ப இதுவரை இந்த டைம் வரைக்கும் பாபாவுடைய நாமத்தை சொல்லியிருப்போம் மனசாட்சிக்கே விட்டுறோம் சொல்லிடலாம் ஓகே சொல்லனா காலையில நம்ம என்னமோ வேலையை பார்த்துருப்போம் ஆனா நாமத்தை சொல்ல மாட்டோமே டக்குனு இப்ப கூட என்ன பண்ணலாம் சொல்லலாம் இதை நாளைக்கு கூட இன்னைக்கு இருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்ப அதே மாதிரி சச்சரிதா டெய்லி சச்சரிதா படிச்சிருக்கா நம்ம ரெக்கார்ட பாபா பார்க்கும் போது பாத்தீங்கன்னா டெய்லி சச்சரிதா படிச்சிருக்காயா வாரத்துல ஒரு நாளோ மாசத்துல ஒரு நாள் அன்னதானம் பண்ணிருக்காயா பாபா எப்ப எனக்கு இப்ப தட்சணம் இவ்வளவு நாளா கொடுத்துருக்காயா செஞ்சிருக்காயா இவ்வளவு ரோல் இருக்கு சாயா அப்ப நாம பாபாவுடைய செயல்பாடுகள் அதே மாதிரி கரெக்டான ஒரு வியூல இருந்தோம் அப்படின்னு சொன்னால்
பாபா நமக்கு என்ன பண்றன்னு இருக்காரு சொன்னதாம் சைராமதி சொல்லும் ஆரம்பத்துல சொன்னதாம் என்னுடைய கஜானா நிரம்பி வழிகிறது யாருக்கும் அவர்கள் விரும்புவதை நான் கொடுக்க முடியும் பெற்றுக்கொள்ளும் தகுதி அவனுக்கு இருக்குதா என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வேன் அப்படின்னு பாபா சொல்றார் எனக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய் சாய்னு சொல்றேன்னு வச்சுக்க சொல்லிட்டான் ஆனா எனக்கு என்ன ஆசை தெரியுங்களா இந்த நேரத்துல கூட பாத்தீங்கன்னா இந்த நாமத்துக்கு இது சொன்னா உன்னுடைய ஆசை பூர்த்தி ஆகுனா இந்த நேரத்துல நான் சொன்ன இந்த பாபாவுடைய நாமத்தினால இன்னைக்கு இந்த சச்சரித்தின் மூலியமா பாபாவுடைய விஷயம் சச்சரித்தம் அன்னதானம் தட்சணை எத்தனை பேர் மனசுல பதிவாயி எத்தனை பேர் அதை ஒத்தொட் பண்றாங்க அப்படின்றத புரிந்துதான் எனக்கு அந்த சந்தோஷம் பாபா எல்லாரும் பண்ணா இவங்க நல்லா இருக்கும் அப்படின்றத என்னுடைய எண்ணம் வச்சு பாருங்க இதுதான் சைராம் நாம எப்பவுமே பாபா கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் திருப்பி சொல்ற நாம வேண்டியா நம்ம இந்த அப்பா அம்மா வேணும்னு கேட்டோம் எனக்கு இந்த அப்பா அம்மாவை கொடு அப்படின்னு நான் கேட்டோம் இல்ல எனக்கு இந்த பேரை தான் வேணும்னு கேட்டோமா இல்ல எனக்கு இந்த ஸ்கூல்ல தான் சீட்டு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சா பிறந்தோம் ஆனா எல்லாமே என்னாச்சு தானா அந்தந்த காலகட்டங்கள் வரும்போது அதாவது கிடைச்ச மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கும் பாபா பாத்தீங்கன்னா ஒரு பிற்கால வாழ்க்கை என்ன வாழ்க்கை எனக்கு போட்டாதான் சாப்பாடு காய்கறி வேக வச்சாதான் குழம்பு நான் காய்கறி வேக வைக்க மாட்டேன் அரிசி நான் போட மாட்டேன் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னா நடக்காது அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பிறவி மனித பிறவி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது நம்ம பாபாவை நோக்கி நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த செயல்பாடுகள் கரெக்டா இருந்தால் இந்த உடம்ப வேக வச்சோம் அப்படின்னு சொன்னா எப்படி அரிசி சாப்பாடாவதோ எப்படி கத்திரிக்காய் குழம்பு ருசியா கிடைக்குதோ அப்படிங்கிற மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கும் பிரகாசமா இருக்கும் நாம எதையுமே செய்ய மாட்டேன் சொகுசா இருப்பா அப்படியே இருப்பா கிடைக்கிறனா சத்தியமா கிடைச்சோட கிடைக்கவே கிடைக்காது எனக்கு குரு சொன்னதா தான் அதை கூட என் பாட்டி சொன்னதா நான் பொறுத்து சக்கரன்னு பேப்பர்ல எழுதிட்டு நாக்குல நக்குனா இனிக்காதுடா சந்தைக்கு போய் காசு கொடுத்து சக்கரையா வாங்கிட்டு வந்தா தான் வாயில போட்டா தான் இனிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அந்த காலத்துல சின்ன பசங்களா இருக்கும் போது சொல்லுவாங்க அது ஒரு காமெடியா இருக்கு அப்பெல்லாம் ஆனா இப்ப பாபா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் சத்திரியத படிச்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய செயல்பாடு ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செயல்பாடு செஞ்சா தான் பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் இந்த நேரத்துல நமக்கு இப்ப வந்து ஒரு சத்சங்கம் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அது பாத்தீங்கன்னா இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல குரு கணேசாயிரம்ன்ற ஒரு நல்ல குரு நமக்கு கிடைச்சிருக்காரு பாத்தீங்கன்னா அவருடைய பாதத்தை அதாவது சொல்றோம் இல்லையா பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் கைவிட்டா கூட குரு கைவிட மாட்டார் இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையான வார்த்தை அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு ஒரு நல்ல குரு நமக்கு கிடைச்சிருக்காரு அந்த மாதிரி ஒரு குருவிடைய செயல்பாடுகள் இருந்து நாம பின்பற்றி நடந்தோம் என்று சொன்னால் நாம போக வேண்டிய பாதை சேர வேண்டிய இடம் பர்ஃபெக்டான அந்த இடத்துல போய் நாம சேர்த்துருவார் என்று கூறி இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி சத்சரிதம் பாபாவுடைய படம் ஷிரடி டயர் அப்படி கபர் டைம்ல ஷிரடி டயர் இருக்கு இதுல 50 பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மண்டல பூஜைக்காக வந்து பாத்தீங்கன்னா செஞ்சாங்க இது வந்து ஒரு நாம செலவு பண்ணதே 4000-5000 ஆனா பாபா கிட்ட இருந்து வந்து ஒரு சிறு துளி வந்தா கூட அது என்னது அற்புதம் அது விலை மதிக்க முடியாது அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா இதுல எத்தனை பேருக்கு சச்சரிதம் வரும் எத்தனை பேருக்கு டைரி வரும் ஸ்ரீடி டைரி எத்தனை பேருக்கு பாபாவுடைய படம் வரும்னு தெரியாது பட் பாபா என்ன நினைக்கிறாரோ அவருக்கு அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொக்கிஷமா கருதணும் என்ன பண்ணியாவனா பொக்கிஷமா பதியாவது பாருங்க அப்ப கூட எவிடன்ஸ் எவிடன்ஸ் அந்த பாபா பாத்தீங்கன்னா இதுதான் ஏன் இந்த எவிடன்ஸ் வர இப்ப இருக்கு இப்ப 2022 ஒருத்தர் சத்தரியம் வாங்கியிருக்காரு ஒருத்தர் ஸ்ரீடி டைரி வாங்கியிருக்காரு ஒரு பாபாவுடைய படத்தை இந்த நேரத்துல வாங்கியிருக்காரு சொன்னா வருங்காலத்தில் நீங்க கூட என்ன ஆகலாம் இந்த மாதிரி ஒரு ரோல்ல எந்த ரோல்ல சொல்ல முடியும் இந்த மாதிரி வருங்காலத்தில் ரோல்ல நிக்க வச்சு பாபா பேச வைப்பாரு 22,000 வருஷம் இந்த மாதிரி மாசம் இந்த மாதிரி கும்பாபிஷேகத்துல இந்த மாதிரி விஷயத்துல எனக்காக பாபா வந்து
குடும்பத்துல 50 பேர் நடுவுல எனக்கு கொடுத்தாரியா நான் இங்க இப்படி இருக்கறப்ப சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ண வருங்காலத்துல இருக்கறவங்க கூட பேசலாம் பேச வைக்கலாம் எனக்கு வந்து எனக்கு குரு சரித்திர வாங்குது 2022 நம்ம விஸ்வநாத பாபா முன்னாடி நான் வந்து நின்னு பேசணும் கனவு கொண்டடா கொஞ்சம் பாருங்க ஏன் எனக்கு கிடைக்க பாக்கி உங்களுக்கு கிடைக்காது முயற்சி தான் செய்யறோம் அப்ப எல்லாம் ஸ்ரீகம் தான் அதாவது பாத்தீங்க எல்லாமே நம்ம ஸ்ரீகம் போயிருந்தோம் இல்லையா பத்திரா சைராம் மது பத்திரா அந்த ஸ்ரீடியில இருந்தா எல்லாம் வாங்கினது ஆனா வாக்கிலாம் மட்டும் பேரிஸ்ல வாங்க அது ஸ்ரீடியில வாங்க ஏன்னா அதுக்கு ஸ்ரீடியில வாங்கினது இந்த தத்துவத்தை என்ன பண்றாங்க பாபா நமக்கு கொடுக்குறாங்க எப்பேற்பட்ட அன்பு பாத்தீங்களா பாபாவுக்கு உள்ளார்ந்த அன்பு சேராங்க அன்னையாய் தந்தையாய் ஆதரிக்கும் அருளே அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா ஒரு ஃப்ரெண்ட்லியா பாத்தீங்கன்னா நம்ம படகும் போது அதுக்கு உண்டான பலனை நமக்கு கண்டிப்பா பாபா கொடுக்கிறது தயாரா இருக்காரு நாம எல்லாரும் அந்த ஒரு தயாராகக்கூடிய பாக்கியம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்க வேண்டிய நேரத்துல பாபா கிட்ட ஒரு வேண்டுதலோட நாம இந்த சத்சங்கத்தை நிறைவு செய்வோம் அடுத்து நம்ம பாபா என்ன கொடுக்கிறார் ஒவ்வொருத்தருக்குன்றத நாம இப்ப பார்ப்போம் சாய்ராம் இதுவரைக்கும் நாம ஷேக் சாய்ராம் அவங்களுடைய உரையை கேட்டோம் பாபாவினுடைய சச்சரிதத்தில் இருந்து ரொம்பவே அழகாக அற்புதமான விளக்கங்களோட ஒரு சில கதைகளை நமக்காக சொன்னாங்க இப்போ நடைமுறையிலையும் பாபா நமக்கு அதே ரீதியில் நமக்கு நிறைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் வழங்குறார் அப்படிங்கிற உதாரணத்தையும் கொடுத்துட்டு இருந்தார் பாபா வாழ்ந்தார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எப்போதும் நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிறத உணர்த்தினார் இந்த பகுதியோட நிறைவில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா அடுத்த பதிவில் பார்த்தீங்கன்னா குருஜி ராம் கணேசாயராம் அவங்க வந்து வாலண்டியரிங் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு ஷிரடியிலிருந்து வாங்கிட்டு வந்த அன்பளிப்பான சாயி சச்சரிதம் மற்றும் கப்பத்தேஸ் டைரி மற்றும் பாபாவினுடைய படம் இதெல்லாத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு வாலண்டியரிங் பண்ணவங்களுக்கு கொடுக்குறாரு அதையும் அவருடைய உரையையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்